வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் இது. எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ரெசிபி, அதாவது திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா. இந்த அல்வா வந்து நிறைய பேர் நிறைய விதமா பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து திருநெல்வேலியில இருக்கிற அந்த இருட்டு கடையில எப்படி பண்றாங்களோ அதே மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். அங்கிருந்து உங்களுக்காக கேட்டு நான் அதே மெத்தட்ல உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். இப்போ இந்த ரெசிபி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இந்த அல்வா பண்றதுக்காக நான் வந்து 1/2 கிலோ சம்பா கோதுமையும், 30 கிராம் நார்மல் ஒயிட் கோதுமையும் 8 மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ அந்த 2 கோதுமையும் நம்ம ஒன்னா சேர்த்து கிரைண்டர்ல போட்டு அதை அரைச்சு பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரைண்டர்ல போட்டு நீங்க கோதுமையை அரைச்சு பால் எடுக்கிறப்போ முதல்ல ஒரு 30% அந்த கோதுமை அரைஞ்ச உடனே அதை எடுத்து ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிருங்க. இந்த மாதிரி நல்லா அதை புழிஞ்சி விட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த மிச்சம் இருக்கிற சக்கையெல்லாம் மறுபடியும் கிரைண்டர்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி மறுபடியும் அதை அரைங்க. இப்ப நம்ம மறுபடியும் 2வது தடவை அந்த சக்கையை போட்டு அரைக்கிறப்போ அந்த கோதுமைலாம் நல்லா அரைஞ்சு அதுல இருந்து இந்த ஜவ்வு மாதிரி அந்த கோதுமைலாம் வெளியே வரும். அதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். அதை நல்லா பாத்தீங்கன்னா, அதை இழுத்து பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா ஜவ்வு மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு இழுத்து காட்டுறேன் பாருங்க. இது அப்படியே பாக்குறதுக்கு அந்த கோதுமை மாவு ஜவ்வு மாதிரியே இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு அந்த கோதுமையை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அந்த கோதுமையை 2வது தடவையும் நம்ம அரைச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து மறுபடியும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த கோதுமையை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நம்ம 30% அரைச்சி எடுத்துட்டு அதை மறுபடியும் உள்ள போட்டு மறுபடியும் ஒருக்கா அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி 2 தடவை பண்ணா போதும், அதுக்கு மேல பண்ண வேண்டாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்த கோதுமையை ஒரு ஃபில்டர்ல போட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்தீங்கன்னா அந்த சக்கையெல்லாம் வந்துடும், கீழே அந்த பால்லாம் நமக்கு கிடைச்சிரும். அந்த கோதுமை பால் வந்து நல்லா கீழே அழகா தெளிவா கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த சக்கையை எடுத்து போட்டுட்டு இந்த பாலை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த பாலை வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அப்பதான் இந்த பால் தனியா அதுல இருக்கிற தண்ணி தனியா பிரிஞ்சு வரும். இந்த பாலை பாத்தீங்களா, அப்படியே வெள்ளையா அழகா வந்துருக்கு பாத்தீங்களா. இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த பால் இப்படிதான் இருக்கும். அந்த பால்லாம், அந்த கோதுமை பால்லாம் கீழே போயிட்டு அதுல இருக்க தண்ணி எல்லாம் மேல வந்துடும். இப்ப நம்ம அந்த தண்ணியை அப்படியே ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை மட்டும் அழகா வடிகட்டிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், அழகா நம்ம தண்ணியை வடிகட்டியாச்சு. கீழே அந்த கோதுமை பால்லாம் அழகா தேங்கி நிக்குது பாருங்க. இப்போ இதுல வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி கலந்துக்கலாம். நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியில 1.5 லிட்டர் தண்ணி அதுல கலந்து இதை நல்லா கைட்டை வந்து கரைச்சி விடணும். கீழே வந்து அந்த கோதுமை பால் வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கும், அதை வந்து கைட்டை நல்லா பிணைஞ்சு அதை நல்லா கரைச்சி விடணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு அதை மறுபடியும் ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம அந்த பாலை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அப்படி பண்றதுனால மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்ச நஞ்ச அந்த சக்கையும் வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். அது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மிச்சம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச அந்த சக்கையும் வந்து அந்த ஃபில்டர்ல அப்படியே தேங்கிடுச்சு பாருங்க. இதை அப்படியே எடுத்து போட்டு அந்த பாலை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சு ஒரு சட்டியை வச்சு அதுல வந்து நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோதுமை பாலை வந்து அப்படியே ஊத்திடலாம். நான் இப்போ 1/2 கிலோ கோதுமையில பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 to 1.5 லிட்டர் பால் கிடைச்சிருக்கும். இதுக்கு வந்து 600 கிராம் சர்க்கரை போதுமானது. 600 கிராம் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா வந்து கலக்கி விடணும். கொஞ்ச நேரம் கூட நம்ம ரெஸ்ட் விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோம்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால அதை நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா கலக்க கலக்க நமக்கு இந்த மாதிரி அப்படியே இறுகி வரும். சர்க்கரை கரைஞ்சு அந்த கோதுமை மாவுலாம் ஒன்று சேர்ந்து அப்படியே இந்த மாதிரி இறுகி வரும். இப்படி இறுகி வர 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 நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த டைம்ல ஓரளவுக்கு இறுகினதுக்கப்புறம் நான் வந்து 200 கிராம் நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து சேர்த்துக்கணும். நெய் வந்து எப்பயுமே மொத்தமாக போட்டுறக்கூடாது. அந்த மாவு வந்து இறுக 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 தான் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நம்ம நல்லா அழகாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பருங்க மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மாதிரி இறுகிடுச்சு இல்லையா. இந்த டைம்ல மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கிண்டி விடணும். அதை அல்வா செய்யறது பொறுத்த வரைக்கும் அந்த கிண்டுறதை வந்து நம்ம நிறுத்திடவே கூடாது. அப்படி நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் விட்டுட்டா கூட கீழே அடி பிடிச்சிரும். அதனால விடாம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த நெய்யெல்லாம் உருகி அந்த மாவுக்குள்ள போய் அது நல்லா வெந்து அந்த நெய்யெல்லாம் அப்படியே வெளியே வரும்.
இன்னொன்று, நான் இந்த ரெசிபியில் வந்து ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து இந்த ஹீட்லேயே வந்து நேச்சுரலாகவே ஒரு கலர் கிடைக்கும், அதுவே இந்த அல்வாவுக்கு வந்து போதுமானதாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம அதை கிண்ட 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 அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். நம்ம நெய் ஊற்றி அதை கிண்ட 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 நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் கிடைச்சிருக்கும், அதுவே இந்த அல்வாவுக்கு போதுமானதாக தான் இருக்கும். இல்லை எனக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரையை வந்து ஹீட் பண்ணி அதில் வந்து நம்ம அந்த கேரமல் சிரப் எடுத்து அதை வந்து அப்படியே ஊற்றி நம்ம கலர் போட்டுக்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம கிண்ட 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 அப்படியே வந்து கலர் மாறிக்கிட்டே வரும். இது பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் வந்துருச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்கிற ப்ராசஸ் தான், ஆனால் வந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கஷ்டத்துக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம நல்லா அது அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா அது நல்லா வெந்து வந்துடும். இந்த அல்வா எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றின நெய்யெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த மாவு வந்து உள்ளே அப்சார்ப் பண்ணி நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் அந்த நெய்யெலாம் அப்படியே அந்த அல்வாவிலேருந்து பிரிஞ்சு அப்படியே இந்த சட்டி ஓரத்துலலாம் அப்படியே பிரிஞ்சு வரும். அப்படி வந்துருச்சுன்னா இந்த அல்வா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வெந்து அந்த நெய்யெலாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ இந்த அல்வா வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னும் நம்ம இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக சின்னதாக ஒரு பிஞ்சு எடுத்து கையில் வச்சு உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது அழகாக பால் மாதிரி உருண்டு வந்துடும். இந்த மாதிரி உருண்டு வந்துருச்சுனாலே அல்வா வந்து அழகாக வெந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு சைட்லலாம் அந்த நெய்யெலாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த அல்வா வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அல்வா இறுகி இறுகி வர 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 நீங்கள் வந்து தீயை வந்து குறைச்சிக்கிட்டே வாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ வந்து இந்த அல்வா அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான ஒரிஜினல் திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா ரெடி. இந்த அல்வாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். இன்னொரு விஷயம், இந்த அல்வாவை அப்படியே சூடாகவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை ஒரு நாள் வச்சுருந்து நீங்கள் மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த சர்க்கரை அப்புறம் அந்த நெய்யெலாம் சேர்ந்து ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி திரண்டு இருக்கும் அந்த அல்வாவில். அதை சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.